நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Good morning, sir. Good morning. Sit down. உங்களோட எல்லா மார்க்ஸும் என் கையில் தான் இருக்கு. ஹச்ஓடி லீவ்ல இருக்கிறதுனால மார்க் அனௌன்ஸ் பண்ற பொறுப்பையும் குறைவா அவங்க கிளாஸ் விட்டு அனுப்புற வேலையும் என் கிட்ட கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 பேப்பர், அதுல 5 சப்ஜெக்ட்ல 12 மார்க் மேல எடுத்திருந்தா கூட போதும். அதில் கூட எடுக்க முடியாதவங்க கிளாஸை விட்டு போகலாம். நீங்கள் ஹெச்ஓடியோ இல்லை பிரின்ஸிபாலையோ பார்த்து உங்கள் டிசி வாங்கிக்கலாம். என்ன மச்சா, நிஜமாகவே மிரட்டுறானுங்க? ஆமாடா, நான் கூட கடைசியாக மன்னிச்சு நமக்கு இன்னொரு சான்ஸ் தருவாங்கன்னு பார்த்தேன். இப்போ இல்லை போல இருக்கே. ஓகே, உங்களோட இன்டிவிஜுவல் பேப்பர்ஸை கன்சர்ன் ப்ரொஃபஸர் வந்து தருவாங்க. நான் இப்போ உங்கள் மார்க்ஸை மட்டும் படிக்கிறேன். இது நான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் படிக்கல, உங்கள் கிளாஸோட சில விவிஐபிக்களோட மார்க்கில் தனியாக சொல்கிறேன். அன்பரசன் 11, 12, 16, 14, 12, 6. டெக்னிக்கல் இங்கிலீஷில் மட்டும் ஏன் இவ்வளோ மோசமான மார்க்? இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. 6 சப்ஜெக்டில் 12 மேலே. சிட் டவுன். அடுத்தது அப்பு. இப்படி ஒரு மார்க் நான் பார்த்ததே இல்லை. 666-444-666-444. ஃபேன்சி மொபைல் நம்பர் மாதிரி மார்க் வாங்கி வச்சிருக்கான். எல்லாமே சிங்கிள் டிஜிட். கிளாஸ் முடிஞ்சதும் யுவர் அவுட். மச்சான் கவலைப்படாதடா, ஏதாவது பண்ணலாம். பொருடா, உன் மார்க் வரட்டும், அதுக்குள்ள அவசரப்படுற. தமிழரசி, நீ தான் பிளஸ் டூல நம்ம காலேஜ்ல அதிகமா மார்க் எடுத்தது இல்லையா? எஸ் சார். 12, 13, 13, 7, 14, 18, 20, 20, 18, 16. உன்னை பொறுத்த வரைக்கும் இது டிசப்பாயிண்டிங் மார்க்ஸ் தான். உன்னோட கவனம் படிப்புல இல்ல, ஃபோகஸ் பண்ணி படி. பிளஸ் டூல நல்ல மார்க் எடுத்த பல பேர் காலேஜ் கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் 7 மார்க்லாம் நாட் அக்செப்டபிள். உட்காரு. அச்சா, அவளும் எனக்காக ஃபீல் பண்ணுறாடா. கரெக்ட்ரா, ஆனால் அவள் கட் ஆஃபை தாண்டிட்டான். டேய் விட்ரா, அவள் ஃபீல் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸ்வேதா 12, 14, 15, 15, 12, 13, 16, 16, 16, 16. ஜெயலட்சுமி 18, 16, 17, 17, 19, 15, 20, 20, 20, 19. குட். சரவணன் 10, 9, 9, 8, 9, 9, 14, 18, 17, 16. ப்ராக்டிகல்ஸ் மட்டும் தான் நல்ல மார்க், 4 பேப்பரில் மட்டும்தான் 12 மார்க் வாங்கியிருக்க. ஸோ நீயும் அப்பு லிஸ்ட் தான். பார்டரில் போயிடுச்சு மாப்பிள. 4 வாங்கிட்டல, பேசிக்கலாம் விடு. 6 வாங்கலைல்ல, அதுதான் பெருசாக பேசுவானுங்க. ஹரிப்ரியா 18, 18, 18, 19, 17, 20, 20, 18, 19. குட். அசோக் 16, 18, 16, 18, 18, 17, 20, 20, 16, 16. குட் மச்சான், நான் கலக்கிட்டேன். டேய் என்னடா, ஏன்டா பேச மாட்டேங்கிறீங்க? நல்லா படித்தது தப்பாடா? 3 முக்கியமான பேரோட மார்க்ஸ் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த கிளாஸோட டெரர் கேங் பாலசரவன் ஆப்சண்ட், அவன் கிளாஸை விட்டு வெளியே போக வேண்டியது தான்.
பரீட்சை எழுதி ஃபெயில் ஆகுது பதிலா ஆப்சன் தப்பிக்கலன்னு பார்த்தா மத்தவங்கள கேன பசங்களா? அவன் கிளாஸுக்கு வரக்கூடாது. ஜக்கு பாய் எக்ஸப்ஷனலி குட், டெக்னிக்கல் இங்கிலீஷில் மட்டும்தான் 19 மார்க், மற்ற எல்லாத்துலேயும் அவன் 20 out of 20. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். கீப் இட் அப், சிட் டவுன். நீயும் இப்படி மார்க் வாங்க வேண்டியவ தான், ஆனால் இப்போ என்ன மார்க் வாங்கியிருக்க பார்த்தியா? விடு, அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம். கார்த்தி, இப்போ இன்னொரு அதிசயம், நான் என்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. 18, 19, 18, 19, 17, 19, 20, 20, 20, 20. ப்ராக்டிக்கல் பேப்பர் 4 லேயும் 20 மார்க், மற்ற எல்லா வேண்ட விஷயங்கள் இருந்தாலும் ஹீ ஸ்டடிட் வெல். என்னை விட மார்க் ஜாஸ்தியாவ குருவா மிஞ்சின சிஷியே. வாடா, உன்னை வெளில வச்சுக்கிறேன். லாஸ் பட் நாட் லீஸ்ட், வெற்றி. என்னோட ஜட்ஜ்மெண்ட் எப்பவுமே தப்புனதே இல்லை. 5, 4, 2, 0, 0, 6, 9, 3, 14, 2. யூ ஆர் அவுட். உன் கூட இருக்கிற ரெண்டு பேர் வாங்கின மார்க் பார்த்தல, உனக்கு அசிங்கமா இல்லை? கெட் அவுட். மார்க் கம்மியாக வாங்கினவங்க இப்பயே வெளியே போகலாம். டே வெற்றி, விடுறா. எக்ஸ்கியூஸ் மீ சார், பேக். என்ன எனக்கு நான் தமிழ் தான், நீ பெயிலானது காரணம் தான். உடனே நீ என் கண்ணத்தில் அடிப்பேன், நான் ஒன்று அடிப்பேன், அப்புறம் ரெண்டு பேரும் பாக்ஸிங் க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு கொண்டு ஒன்று சண்டை போடுவோம். இதெல்லாம் தேவையா? நக்கல் இல்லை மாப்பிள, சிக்கல். நீ எல்லாம் வருஷம் பூரா படிக்காதனாலும் கடைசி பாலில் சிக்ஸ் அடித்து பாஸ் ஆகிற பாட்டி, ஸ்டடி லீவில் தான் நீ ஸ்டடியே ஆவ, அப்போ யாராவது ஆட்டையை கழிச்சா அவ்வளவுதான். என்ன சொல்ல வர? தமிழ் உன்னையே டென்ஷன் பண்ணி கடைசி நேரத்தில் படிக்கிறான் பண்ணிடுச்சுன்றேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, படிப்பு மேலே சத்தியமா சொல்லு மாப்பிள. காதல் எப்பயுமே நம்மளை கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 10th மாடிக்கு தூக்கணும். 10th மாடியில் இருக்கிறவனை பேஸ்மெண்ட்டு கொண்டு வரக்கூடாது. கார்த்தி மேட்டரில் பாரு, அதை அவனை தூக்கி விட்டுருச்சு. ஓ மேட்டரில் உனக்கு குப்புற தள்ளிடுச்சு. டேய் எந்திரிச்சு போடா. சும்மா முடிஞ்சு போன விஷயத்த பற்றி பேசி வெறுப்பேற்றிக்கிட்டு. என்ன முடிஞ்சு போச்சு? இப்போ தான் ஆரம்பிக்குது, இனிமேல் தான் பிரச்சனை அடவு கட்டும். சீட்டை கிழிப்பாயலா இல்லை புழல் காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாயலா இல்லை மண்டமேலே போட்டு மன்னிச்சுடுவாயலான்னு தெரியலையே. வரட்டும், பார்த்துக்கலாம். வந்துருச்சு மாப்பிள, எந்திரிச்சு பாரு. ஐயோ, உன் தொல்லை இருக்கே, தாங்க முடியலடா. டேய் என்னடா, கிளாஸ் விட்டு போனதும் காலேஜ் விட்டு போயிட்டேன். ராத்திரியெல்லாம் ஃபோன் பண்ணண்டா, ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். என்னடா ஆச்சு உனக்கு? தனியாக இருக்கணும்னு நினச்சேன், அதான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சேன். அதுக்கு ஏன் கூட கூட பேச மாட்டியா என்ன? படிக்கிறப்போ ஒழுங்காக படிக்காமல் விட்டுட்டு இப்போ ஃபீல் பண்ணி என்னடா பிரச்சனை? டேய் கொஞ்சம் அடங்குறியா? என்ன நீ பயங்கரமாக படித்து மார்க் வாங்கிட்டேன்னு என்னை குத்தி காட்டுறியா? என்னடா பேசுகிற நீ? பின்ன என்னடா, ஃபெயில் ஆனவங்கிட்ட நல்லா படிக்கல ஒழுங்காக படிக்கல அதனால தான் ஃபெயில் ஆகிட்டேன்னு குத்தி காட்டினா? பாரு பாலா, அவன் எப்படி பேசுகிறான். பின்ன என்னடா மாப்பிள, ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்தில் அட்வைஸை போட்டுக்கிட்டு கேட்கவே கடுப்பாகும்ல. சாரிடா, நான் அப்படி சொல்ல வரல, இனி வருத்தப்பட்டு ப்ரோஜனம் இல்லைன்னு தான் சொல்ல வந்தேன். வெற்றி, ஃப்ரீயாக விடுறா. உன் வருத்தம் எனக்கு புரியாதா? புரியாது மாப்பிள, நீ பாராட்டுகளோட பாஸ் ஆயிருக்க,
நான் வழியோட ஃபெயில் ஆயிருக்கேன். தோத்து போனவங்களோட வழி என்னன்னு புரியாதுரா. சரி வெற்றி, அதுக்காக நீ அவன் பாஸ் ஆனது தப்புன்ற மாதிரி பேசுன எப்படி? நம்ம டீம்ல ஒருத்த நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்டான், அவனை பாராட்டக்கூடாதா? ஆமா இல்ல கார்த்தி, சாரிடா. சீச்சி, இதுக்கெல்லாம் ஏன்டா சாரி சொல்லிட்டு இருக்க? இல்லடா, நாலு பேரும் ஒன்னா கிளாஸ்க்கு வெளியே நின்னப்பலாம் எதுன்னு தெரியலடா. திடீர் நானும் பாலாவும் தனியாக ஒரு குரூப்பாகவும், நீ ஜக்கு ஜெயான் படிக்கிற பசங்களாம் இன்னொரு குரூப்பாகவும் ஆயிட்ட மாதிரி தோணுதுரா. அதான் மண்டை குழம்பு போயிடுச்சு. டே மாப்பிள, நம்ம டீம்ல ஒருத்தி உருப்பிட்டது தப்பாடா, அவனு நம்மள மாதிரி கிளீன் போல்டானா தான் அவனை நம்மால் நினைப்பியா? புரியுதுரா. புரியுது, ஆனால் ஏற்றுக்க முடியல, அப்படித்தானே? நாம வெளியே என்னன்னாலும் மாப்பிள்ள சூப்பராக படித்து பாஸ் ஆனான்னு எனக்கு சந்தோஷமா இருக்கடா. உனக்கு அதானே வரணும், அப்படி வரலன்னா ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம்டா. டேய், அந்த சந்தோஷம் இல்லாமையா? ஆனால் அவனை விட்டு நம்மளை பிரிச்சுடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குடா. மாப்பிள, தப்பு ஏன் வேலையும் தான்டா. நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு நான் ஃபாலோ பண்ணாமல் நான் மட்டும் தனியாக படிக்கிறதுல பிஸியாக இருந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ ஃபெயில் ஆகணுன்றது முக்கியம் இல்லை. ஃபெயிலானால் என்னோட இருப்பேன்னு யோசித்தேன், எப்படி பார்த்தாலும் அது தப்பு தான். சாரிடா. மாத்தி யோசி மாப்பிள்ள, எல்லாரும் படிக்காம காலேஜ் விட்டு போனாலும் சேர்ந்து தாண்டா இருக்க போறோம். எல்லாரும் நல்லா படிச்சு பெஸ்ட் மார்க் வாங்கினாலும் சேர்ந்து தாண்டா இருக்க போறோம். இதுல எப்படி சேர்ந்து இருக்க போறோம் நீ தாண்டா யோசிக்கணும். பாயிண்ட்ரா மாப்பிள்ள. எனிவே சாரி மாப்பிள்ள, நான் இவ்வளவு மார்க் எடுப்பேன்னு எதிர்பார்க்கலடா. டேய், என்ன அசிங்கப்படுத்தாதரா, நான் தாண்டா சாரி சொல்லணும். ஃபெயில் ஆன கடுப்புல என்னமோ உணர்ட்டேன். ஐம் சாரிடா. எப்பா நண்பையிலா, போதும்டா, ஓவரா சென்டிமெண்ட் ஆகாதீங்க. மாத்தி மாத்தி அவிப்பீங்களே, அடுத்தது என்னன்னு யோசிங்க. நீதான்டா ஏதாவது பிளான் பண்ணனும். ஆனா ஆமாண்டா, நம்ம அணியோட ஐடியா பண்ணி நீதானே. இந்த சின்ன மூளையை வச்சுக்கிட்டு ஒத்தாடா நான் எப்படித்தாண்டா யோசிப்பேன். சிரிச்சுக்கங்க.